ஸோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி நிர்மல் ஃப்ரம் நோமேடியன். ஸோ நம்மளோட சேனலில் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஸ்கூட்டர் பண்ண போகிறோம். ஸோ இதையும் அந்த ஷோரூம்லேருந்து அவங்களே தராங்க. அவங்க யார் என்ன அப்படின்றது இவரை வச்சு இல்லை, இவரை வச்சு தான் பேசுவோம். வணக்கம் சார். மணி நிர்மல் ஃப்ரம் நோமேடியன்ஸ். சதீஷ் ஃப்ரம் சிவா மோட்டார்ஸ். சூப்பர்மா. ஸோ வந்துட்டு எதுக்காக உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஸோ எந்த விஷயத்துக்காக இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் வந்து ஹீரோ மோட்டோ காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து டெஸ்டினி எக்ஸ்டெக்ன்ற மாடலை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலோட ஃபியூச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ வந்து எந்த டைம் நான் இது வந்து லான்ச் பண்ணேன், 2022 லான்ச் பண்ணாங்க. ஓகே. ஸோ வந்து எவ்வளோ நாள் ஆகுது மார்க்கெட் வந்து? மார்க்கெட் வந்து 1 மந்த் ஆகுது இப்போ நியூ மாடல் லான்ச் பண்ணது. இது வந்து காஞ்சிபுரத்தில் வேற யாருக்கிட்ட இருக்குங்களா உங்ககிட்ட? காஞ்சிபுரத்தில் மெயின் டீலர் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆமாம், வேற யாருக்கிட்ட கிடைக்காது. ஒரு கஸ்டமருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகே சார். இது வந்து ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களா கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து எடுக்கிறோம். பாருங்க, இந்த டைம் வந்து இது நல்லா இருந்துச்சா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னா கொஸ்டின் நிறைய கேட்கலாம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். சார், இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினி எக்ஸ்டெக் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க மாடல். இந்த மாடலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ரெட்ரோ லுக் கொடுத்துருக்காங்க, கிளாசிக் லுக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்குது. ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கிறதுனால நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் மிரர் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷ்டு மிரர் இருக்கிறதுனால ஸ்டைலிஷ் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸ்டீல் குரோம் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், குரோம் ஃபினிஷில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லைஃப். ஆமாம், லைஃப் வரும், துருப்பிடிக்காது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக வந்து துருப்பிடிக்கும். இது வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிறதுனால துருப்பிடிக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பார். இது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பார் வெயிட் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது இடித்தா கூட உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து டேமேஜ் ஆகாது உங்களுக்கு வந்து. அந்த சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்காங்க ஹேண்ட் பார் வெயிட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெட்டல் பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி வரும். மெட்டல் பாடி வரதுனால நல்ல டியூரபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா. ஏதாவது இடித்தா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது, டியூரபிலிட்டி வரும் உங்களுக்கு. அப்புறம் பின்னாடி வந்து இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் வந்து பின்னாடி பேக் ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. பேக் ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த மாடல் இந்த ஆப்ஷன் கிடையாது. பின்னாடி கேரியர் மட்டும்தான் வரும், கிராப் ரயில் சொல்லுவாங்க. அதாவது இது ஆப்ஷனலாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாடலில் எக்ஸ்டெக் மாடலில் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. வண்டியிலே வரும் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் இதுவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நார்மல் மாடல்லையும் இந்த பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அது அடிஷ்னலாக நீங்கள் வாங்கி வேணாலும் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டு விட்டு இறங்க தேவையில்லை, வெளியிலே டேங்க் கொடுத்துருக்கனால கீ செட்லேருந்தே ஓப்பன் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஆமாம், இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மஃப்ளர் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கவர் வந்து மஃப்ளர் கவரும் வந்து குரோம் ஃபினிஷ்டு வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் மாதிரி துருப்பிடிக்கும். லைஃப் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லைஃப் கொடுக்கும். ஹீட் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு. அதனால் ஒரு இங்கே கால் வைக்கிறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு ஹீட் வந்து தெரியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் இந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் வராது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா. இந்த யூட்டிலிட்டி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி கீழே ஃபோன் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஆமாம், டேரெக்டாக யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி மாடலில் இருக்குங்களா? பிஃபோர் வந்த மாடல் வந்து டிக்கி உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து பூட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி பாக்ஸு ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜர் இந்த ஆப்ஷன் வரும். கலர்ஸ் வந்து இந்த சீட் வந்து டபுள் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் கலரில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டுவல் டோன் கலர்னு சொல்லுவாங்க சீட்டு. அதே மாதிரி இன்னர் பேனலும் வந்து டபுள் கலர் ஆப்ஷனில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. கலர் வந்து இதில் 5 கலர், எக்ஸ்டெக்கில் வந்து 5 கலர்ஸ் வரும். ஃபஸ்ட் வந்து இந்த மாடல் வந்து நெக்ஸஸ் ப்ளூ, இது நெக்ஸஸ் ப்ளூ. அப்புறம் வந்து மெரூன் கலர் வரும், ஒயிட் கலர் வரும், அப்புறம் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து ப்ரௌன் கலர் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறதுல வந்து நெக்ஸஸ் ப்ளூ இருக்கு. நீங்க வேணும்னா மாடல் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எல்லா வண்டியுமே எடுத்து கொடுப்போம். எல்லா கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கு, எடுத்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் மீட்டர், டிஜி அனலாக், நியூ டிஜி அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் காமிக்கும், அதாவது எஸ்எம்எஸ் வந்தால் அலர்ட் காமிக்கும், ஃபோன் வந்தால் அலர்ட் காமிக்கும் உங்களுக்கு வந்து. நம்ம ஃபோன் எடுத்து பார்க்க தேவையில்லை, இதில் விசிபிள் ஆகும். ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோன் சிம்பிள் காமிக்கும், ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் பண்ணாலும் எஸ்எம்எஸ் சிம்பிள் காமிக்கும். ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால இப்போ நம்ம
ரைடிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டேங்க்ல ஃபியூல் எவ்வளவு இருக்கு, அதுக்கு எவ்வளவு மைலேஜ் போகுன்றது இதுல உங்களுக்கு விசிபிள் ஆகும். நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து 40 கிலோமீட்டர் போவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கப்பா லிட்டருக்கு. ஒரு சிலர் வந்து 50, 60, 70 போவாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிரைவிங் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மைலேஜ் இண்டிகேஷன், அது ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னா, நீங்க ரெகுலரா ஒரு ஸ்பீட்ல போறீங்களா, அந்த ஸ்பீடை வச்சு எவ்வளவு மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணி இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு ஸ்பெஷல் அது. சோ இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த மாடல்ல அது இல்ல, இந்த மாடல்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி ஆட் பண்ணிருக்காங்க, இது ஆல்ரெடி ஓல்டு மாடல் இருக்கு. i3sன்றது ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் டிராஃபிக்ல சிக்னல் நிற்கும் போது 30 செகண்ட்ஸ் மேலே இன்ஜின் ஆன்லேயே இருக்கு அப்படின்னா இன்ஜின் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா செல்ஃப் போட தேவையில்ல, பிரேக் பிடிச்சி வண்டியை த்ராட்டல் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்து நிறைய வந்து இதனால வந்து ஃபியூல் வந்து நமக்கு சேவ் ஆகும். நீங்க அதை வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன், வீடியோட எண்ட்ல பாக்கலாம். ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இன்டகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. காம்பி பிரேக்கிங் ஆப்ஷன் வரும், பேக் பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் சேர்த்து அடிஷனல் அப்ளை ஆகும். இது வந்து அடிஷனல் சேஃப்டிக்காக வந்து, அதாவது பிரேக்கிங் வந்து நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் சேர்த்து அடிஷனல் அப்ளை, பேக்கில் வந்து 60% அப்ளை ஆகுதுன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 40% ஆகும். நம்ம ஒரு பிரேக் பிடிக்கும் போது ரெண்டு பிரேக்கும் சேர்த்து பிடிக்கிறதுனால நல்ல பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும். BS6 xtec நியூ மாடல், டெஸ்டினியில் xtec நியூ மாடல். இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நல்ல ரைடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு மோடு பள்ளம் ஏற்றி இறக்கணுனாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெயின், அதாவது என்ன சொல்கிறது, பெயின் தெரியாது, பாடி பெயின் தெரியாது. அதனால் ரைடிங் வந்து நல்லா லாங் டிரைவ் போனாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபை அப்படின்னா மற்ற பிராண்டில் இல்லாத நம்மளுடைய பிராண்டில் என்னென்ன வரும்ன்றது தான் சூப்பர் ஃபை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சூப்பர் ஃபை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோரூமில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நிறைய பிளேஸ்லேருந்து வந்து சூப்பராக கஸ்டமர் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸென்ஸ் டெக்னாலஜி இருக்குது. எக்ஸென்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்றது ஃபஸ்ட் காருக்கு அப்புறம் டூ வீலரில் ஹீரோவில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் வந்து கார்னிஷ், இந்த ஸ்டைலிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கறதுனால, அதாவது எஸ்எம்எஸ் வந்தாலும் ஃபோன் வந்தாலும் இதில் அலர்ட் பண்ணும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி சொல்லும்போது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா எதனா ஆப் டவுன்லோட் பண்ணும், அதாவது நம்ம நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியாது. ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கைடுன்ற ஆப் இருக்குது, ஹீரோ ரைட் கைடு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உள்ள ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் காமிக்கும், என்னென்ன மாடலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோன்றது காமிக்கும். அதில் வந்து இந்த மாடல் காமிக்கும், வண்டி ஃபோட்டோ போட்டு டெஸ்டினி எக்ஸ்டெக்ன்றது காமிக்கும். அந்த டெஸ்டினி எக்ஸ்டெக் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். உள்ளே போயிட்டு பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி 6 நம்பர் விசிபிள் ஆகும். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவ் அண்ட் கனெக்ட் காமிக்கும். சேவ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் சிம்பிள் காமிக்கும். இதில் ப்ளூடூத் சிம்பிள் வந்தது அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுனா அதுவும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலோ இல்லை வேறு யாராவது உங்கள் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அதில் இண்டிகேஷன் காமிக்கும். இண்டிகேஷன் மட்டும்தான், அலர்ட் தான் அது, எஸ்எம்எஸ் அலர்ட், ஃபோன் அலர்ட். அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குன்றது இதில் விசிபிள் ஆகும் டிஸ்பிளேல வந்து. ஆமாம், உங்களுடைய ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது இது விசிபிள் ஆகும். ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர். ஓகே, ஆமாம். இப்போ நம்ம பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, மற்ற பிராண்ட்லாம் வந்து இந்த ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் வைக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசிங் இருக்காது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா. எஃப்ஐனா என்ன அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி BS4 வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து கார்பரேட்டர் கிடையாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா ஏர் ப்ளஸ் ஃபியூல் மிக்சிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பொல்யூஷன் கம்மி பண்ணணும் கொடுத்திருக்காங்க.
மந்த்லி வந்து நீங்கள் 10,000 பே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பொறுத்தும் உங்களுடைய வந்து என்ன சொல்கிறது ப்ரொஃபைல் பொறுத்து அது வந்து இஎம்ஐ மாறும். அதை நம்ம செக் பண்ணி தான் சொல்லணும். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா 4,000 வரைக்கும் இனி இஎம்ஐ வர மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ எங்கள் சேனல் பார்த்துட்டு வராங்க நோமேடியன் சேனல்லேருந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க சொன்னீங்க. ஸோ இப்போயும் இந்த சேனல் பார்த்து இப்போ இந்த எங்கள் கஸ்டமர்ஸ் அதாவது ஐ மீன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பா சார் உங்களோட சேனல்ல இருந்து உங்களோட சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஆல்ரெடி பண்ணியிருக்காரு அதனாலதான் இன்னொரு வாட்டியும் கேட்குறோம். டீ கேரண்டி அந்த விஷயங்களாம் பத்தி சொல்லுங்க சார். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ காப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இன்ஜின்க்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரா 5 வருஷத்துக்குமே ஆத்தரைஸ்டு ஹீரோ சர்வீஸ் சென்டர்ல ஹீரோ நார்ம்ஸ் படி சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க. இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா வாரண்டி கொடுப்பாங்க. அது இல்லாத 5 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அந்த சர்வீஸ் பண்றது வந்து லேபர் ஃப்ரீ வாட்டர் வாஷ் ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு சிவா மோட்டார்ஸ் இல்லை ஹீரோ மோட்டோ எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ சர்வீஸ் அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஆத்தரைஸ்டு ஹீரோ சர்வீஸ் சென்டர்ல நீங்க எங்க வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை கம்ப்ளீட்டா இது வந்து கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் பைக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி பைக்னு சொல்லலாம். ஃபேமிலி ஸ்கூட்டர்னு சொல்லலாம். சோ இந்த விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஸ்கூட்டர் வந
நாள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் பார்த்ததுக்கும் நன்றி, கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு என்ன பைக் வந்து நாங்கள் ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நீங்களும் பாய் சொல்லுங்கண்ணா. பாய். வந்து i3s வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இங்கே இருக்குது. 30 minutes மேலே ஆயிடுச்சு. நான் வந்து வண்டியை ட்ராப் பண்ணி வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்ல தான் இருந்துச்சு. அப்போ வந்து நான் எல்லாம் அப்படியே விட்டோம். 30 minutes மேலே ஆயிடுச்சு. செல்ஃபு போடாமலே மதுரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்டார்ட் ஆகணும். லைட்டாக முருகலாம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி செல்ஃபியே யூஸ் பண்ணல, அதுதான் ஐபிஎஸோட ஸ்பெஷல். இது வாங்கினீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சும்மா நின்று பேசிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டீங்கன்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம், பெட்ரோல் சேவ் பண்ணலாம். I'll die. 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 I'll